அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய மக்கள் கருத்தாக இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை மாறி நிற்கிறது. உங்களுடைய சமூகத்துல பிறந்து வளர்ந்து நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறாங்க, பட்டியல் சமூகத்தில் இருந்தால் விளைந்த பலனா இல்லையா? எஸ்சியில் இருந்தால்தான் படிக்க முடியும், எஸ்சியில் இருந்தால்தான் வேலைக்கு போக முடியும் என்கிற கருத்து என்பது அது ஒரு மாயை. எஸ்சிங்கிறத இழிவுங்கிறது மாயை இல்லையா? யாரோ ஒரு பைத்தியக்காரன் நம்மள அவமானப்படுத்துற மாதிரி பேசுறதுக்காக அவருடைய உளவியல் நோய்க்காக நான் ஏன் தாழ்ந்து நினைக்கணும்? நான் கேட்கிறேன், அந்த உளவியல் நோயை சரி செய்யணுமா வேண்டாமா? பட்டியல விளைவு சரியாயிடுமா? வெங்கையா நாயுடு அவர்கிட்ட போய் நீங்க கேள்வி கேட்கறது இல்ல, ஏன் சாதியை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதை எடுங்கன்னு சொல்றது இல்ல. நான் பேருக்கு பின்னாடி சாதி இல்ல, அதெல்லாம் முற்போக்குன்னு சொல்றாங்க. இல்ல, அது முற்போக்கு கிடையாது, அது பிற்போக்கு. நான் சொல்றது யாரு தமிழர் அல்லாதவர்கள் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்ங்கிறதுக்காகவே சாதியை கொண்டு வந்து நிறுத்துறீங்க. ஆமா, அதுல என்ன தப்பு? இது சாதி தேசியம் சமூக இல்ல 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 பேச தமிழ் தேசியம் கிடையாது. யாரு சொல்றது? நாங்கள் பேசுவது மட்டும்தான் தமிழ் தேசியம். என்னால அருள் பறையர்னு போட்டுக்க முடியல, அருள் செட்டியார்னு போட்டுக்க முடியல, அருள் முதலியார்னு போட்டுக்க நான் கூச்சப்படுறேன். நான் எப்படி போட்டுக்கிறது? இல்ல, நீங்க அந்த மொழியால இணையலான்னு பார்த்தா அவர் திடீர்னு ஒரு ஜாதியை கொண்டு வந்து நிறுத்துறாருன்னு. இது மொழி தமிழ் சமூகத்துக்குள்ளேயே அது ஒரு பிரிவினை உண்டாக்குமா உண்டாக்காதா? தமிழ் தேசிய பேசக்கூடிய சிந்தனையாளர்கள் எல்லாமே மல்லர் மீட்பு கழகத்தினுடைய இந்த இயங்கியலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொல்ற இந்த விஷயத்த சீமான் எதிர்க்கிறாரு. யார் சொன்னா? சீமான் சொன்னாரு. சீமான் எதிர்க்கிறது வரும் பேசுறது நான் உங்களுக்கு காமிக்கவா? பேருக்கு பின்னாடி சாதி போட்டுக்கொள்வது வந்து ஒரு உதவாத, ஒரு கீழ்த்தரமான, ஒரு மடமையான வேலைன்னு சொல்ற. தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் குடிப்பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் இணைந்திருக்கிறார் மல்லர் மீட்பு களத்திலிருந்து மதிப்பிற்குரிய திரு செந்தில் மல்லர் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கிறேன், மகிழ்ச்சி. தொடர்ந்து மல்லர் மீட்பு களம் அப்படிங்கிறது பட்டியல் சமூக வெளியேற்றம் அப்படிங்கிறத குறித்து ரொம்ப தீவிரமாக களப்பணியாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது, அதனுடைய தலைவராக நீங்கள் இருக்கிறீங்க. சோடைய முதற் கேள்வி அப்படிங்கிறது, பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறது எதனால் நீங்கள் வலியுறுத்துறீங்க? எத்தனை சதவீத மக்கள் மல்லர் மீட்பு காலத்துக்கு பின்னாடி நிற்கிறாங்க? பட்டியல் வெளியேற்றம் என்கிற கோரிக்கை வடிவம் பெறுவதற்கு அடிப்படை என்பது மல்லர்களுடைய வரலாற்று மீட்பு. இந்த மல்லர்களுடைய வரலாற்று மீட்பிற்கு மொழியியல் அடிப்படையில் வடிவம் கொடுத்தவர் மொழிப்பேரறிஞர் ஐயா தேவனையப்பாவாணர். வரலாற்றின் அடிப்படையில் இந்த மல்லர்களுடைய வரலாற்றை மீட்டெடுத்து தந்தவர் மல்லரிய தந்தை ஐயா இரா தேவ ஆசீர்வாதம் அவர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக பேராசிரியர் ஐயா குருசாமி சித்தர் அவர்களும் அந்த வரலாற்றை மீட்டெடுத்தார். இவர்களுடைய வழியில் மீண்டும் பாண்டியர் வரலாறு என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவணத்தை ஏழாண்டு காலம் உழைத்து உலகத்தரத்திலே மல்லர் மீட்பு களம் அதை வெளியிட்டது. தமிழக அரசும் அதை தடை செய்து என் மீது தேச துரோக வழக்கை சுமத்தியது. இதனுடைய வெளிப்பாடாக மிகப்பெரிய அளவில் ஒரு உலகளாவிய வரலாற்று புரட்சியை அந்த நிகழ்வு ஏற்படுத்தி மல்லர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து தமிழர்களுமே தங்களுடைய வரலாற்று வேர்களை தேடி ஓடுகிற ஒரு நிலையை ஏற்படுத்தியது மீண்டும் பாண்டியர் வரலாறு என்கிற என்னுடைய அந்த படைப்பு. இந்த வரலாற்றை உரையாடியதால் பட்டியல் வெளியேற்றம் என்கிற சிந்தனைக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டது. பட்டியல் வெளியேற்றம் என்கிற கருத்தை இந்த மண்ணிலே விதைத்தவர் பாட்டாளி முழக்கம் என்கிற இதழை நடத்தி வந்த மறைந்த மாமேதை பேராசிரியர் பே தங்கராஜ் என்கிற பெருமகன். அவர்தான் இந்த கருத்தை முதன் முதலில் இந்த மண்ணிலே விதைக்கிறார். அதை மல்லர் மலர் இதழினுடைய ஆசிரியர் ஐயா குருசாமி சித்தர் அவர்கள் அறிவு தளத்திலே பரப்புகிறார். மீண்டலும் பாண்டியர் வரலாறுக்கு பிற்பாடு வேந்தர்குலத்தின் இருப்பிடம் என்கிற ஒரு நூல், அதுவும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டு அந்த தடையும் நாங்கள் உடைத்திருக்கிறோம். அதுதான் பட்டியல் வெளியேற்றம் குறித்த ஒரு ஆய்வை இந்த தமிழ் சமூகத்திற்கு தந்த ஒரு நூல். ஒரு ஆய்வின் அடிப்படையில் இந்த கருத்தை மல்லர் மீட்பு களம் மக்கள் கருத்தாக கடந்த 18 ஆண்டுகளாக மாற்றுவதற்கு களத்திலே பணியாற்றி வந்ததனுடைய விளைவாக இன்றைக்கு ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய மக்கள் கருத்தாக இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை மாறி நிற்கிறது. இதை 2003 ஆம் ஆண்டு முதல் நாங்கள் தொடங்கி இந்த சமூகத்தினுடைய மூத்த தலைவர்களாக இருந்த அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களை பட்டியல் வெளியேற்றம் பேச வைக்கிறதுக்கான முன்னெடுப்பை நாங்கள் செய்தோம். அதற்கடுத்து அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களை இந்த கோரிக்கையை பேச வைப்பதற்கான முன்னெடுப்பை செய்தோம். அடுத்து அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்களையும் இந்த கோரிக்கையை வந்து முன்னெடுக்கிறதுக்கு ஒரு மாநாட்டை நடத்த வைத்து அந்த மாநாட்டில் நானும் கலந்து கொண்டு பேசியிருக்கிறேன்.
இப்படியாக இதை பொதுத்தளத்திலும் மலர் மீட்பு களம் இதே சென்னை மாநகரில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை அழைத்து இந்த கோரிக்கையினுடைய நியாயத்தை அரசுக்கும் ஊடகங்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இந்த சமூகத்தினுடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் இந்த மக்களுடைய இந்த சமூக விடுதலைக்கான ஒரு கோரிக்கையையும் இன்றைக்கு கொண்டு சேர்த்ததில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. இப்படியாக மிகப்பெரிய ஆளுமைகளையெல்லாம் பேச வைத்து மலர் மீட்பு களம் இதற்காக ஒரு முதல் முதலில் ஒரு மாநாடு 2017 மிகப்பெரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டு அன்றைய ஆட்சியாளர்கள் எங்களுடைய மலர் மீட்பு களம் முன்னெடுக்கக்கூடிய எல்லா அரசியல் நிகழ்வுகளுக்கும் முட்டுக்கட்டை போடும். ஒரு நினைவிடத்தை திறந்தால் கூட அதற்கு வந்து தலைவர் பாலசுந்தராஜ் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு முன்னோடி தலைவர் தேக்கம்பட்டி பாலசுந்தராஜ் தெய்வேந்திரகுல வேளாளர் மகாசன சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் அவர்தான் இந்த சிகப்பு வச்சை வண்ண கொடியை வடிவமைத்துக் கொடுத்தவர் இந்த சமூகத்திற்கு அவருடைய நினைவகத்தை திறப்பதற்கு கூட மலர் மீட்பு களம் உயர்நீதிமன்றத்திலே அனுமதி வாங்கி திறந்தது. மீண்டலும் பாண்டியர் வரலாறையும் நாங்கள் நீதிமன்றம் போய்த்தோம் அந்த தடையை நீக்கியிருக்கிறோம். அதுபோல பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை நடத்துவதற்கு மாநாடு நடத்துவதற்கு கூட அரசு எங்களை அனுமதிக்காமல் சாத்தூர் காவல் நிலையம் அனுமதி மறுத்து நாங்கள் உயர்நீதிமன்றத்திலே அனுமதியை பெற்று அந்த மாநாட்டை நடத்தி இன்றைக்கு அது மக்கள் கருத்தாக மாற்றி அமைத்திருக்கிறோம். நிச்சயமா இப்போ நீங்க சொல்லும் போது ரொம்ப குறிப்பா ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க. நான் அதே கேள்வியை முன்னெழுப்ப விரும்புகிறேன். எங்களுடைய கருத்தை மக்கள் கருத்தா நாங்க மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப மக்கள் கருத்தா அப்படி இருந்துச்சா அப்படிங்கறது என் கேள்வி. மக்கள் எங்கேயாவது பட்டியல் இருந்து எங்களை வெளியேற்றுங்க அப்படின்னு மக்கள் செய்த ஒரு போராட்டத்தை செந்தில் அவர்கள் காமிக்க முடியுமா? மக்கள் கருத்துதான் மக்களுக்கான தேவை என்ன என்பதை சொன்னீங்கன்னா உங்களுடைய கருத்தை மக்களுக்கு மக்களுடைய மனக்குமுறலை ஒரு இயக்கம்தான் கருத்தாக வடிவமைத்து கொடுக்க முடியும். இன்றைக்கு இந்தியா விடுதலை அடைந்ததுன்னா அதை எல்லாருமே போராடினாங்களா அப்படிங்கிறது இல்லை. அதற்கான சில இயக்கங்களும் அதற்கான தலைமைகளும் போராடினாங்க. ஒட்டுமொத்த மக்களும் அது இந்த மண்ணுக்கு நலன் பயக்கும் என்பதால் அதை ஏற்றுக்கிட்டு நிற்கிறாங்க. அதுபோலதான் ஒரு சமூக விடுதலை போராட்டமான பட்டியல் வெளியேற்றம் என்கிற கருத்தை அறிஞர்களும் ஆய்வாளர்களும் தான் அதை வந்து சொல்ல முடியும். அதை ஒரு இயக்கம் தான் எடுத்து சொல்ல முடியும். குறைந்தபட்சம் நீங்க இப்ப விடுதலை ஒப்பிட்டீங்கன்னா கூட குறைந்தபட்சம் எதிர்பார்ப்பு அப்படிங்கறது மக்கள் மத்தியில் இருந்துச்சு. வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்றதோ எங்களுக்கு இந்தியாவுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்றதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இங்க நீங்க சொல்லக்கூடிய சமூக மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் எங்க இருக்குன்னு நான் கேட்கிறேன். உறுதியாக இந்த பட்டியலில் இந்த மக்களை இடம்பெற செய்தது என்பது ஒரு வரலாற்று பிழையாக நாங்கள் பார்க்கிறோம். எப்படின்னா உங்களுக்கு பட்டியல் தொடங்குவதற்கு முன்பாக இந்த பட்டியல் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக 1935 முன்பாக இங்கே இருந்தது வந்து டிப்ரஸ்டு கிளாசஸ் என்கிற ஒரு வகுப்பும் அன்டச்சபிள் கேஸ்ட் என்கிற வகுப்பும் தீண்டப்படாத ஒரு வகுப்பு ஒடுக்கப்பட்ட ஒரு வகுப்பு. இதில் வந்து தேவேந்திர குல வேளாளர்களை ஒடுக்கப்பட்ட ஒரு பிரிவில் தான் சேர்த்திருந்தாங்க. தீண்டப்படாத சாதியாக சேர்க்கல. ஆனால் இந்த பட்டியல் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் அதனுடைய அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா தீண்டப்படாத சமூகங்களுக்கான அந்த விதிகளையே பட்டியல் உருவாக்குவதற்கான விதிகளாக அவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அந்த வரையறைக்கும் தேவேந்திர குல வேளாளருடைய வாழ்வியலுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. தீண்டாமை என்பது இந்த சமூகத்திற்கு கிடையாது. இவர்கள் நெல் வேளாண்மையை நேரடியாக செய்யக்கூடிய ஒரு மரபு வழி வேளாளர்கள். எனவே அங்கே இந்த மக்களை இடம்பெற வைத்தது என்பது அது ஒரு வரலாற்று பிழை. இல்லை, இப்போ செந்தில் மல்லர் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நீங்க மட்டுமே சொல்லலை, உங்களைப் போலவே அதே பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல சமூக மக்களும் சொல்றாங்க. நாங்களாம் வந்து இவங்க சோழர் வழி வந்தவங்க, நாங்க பாண்டியர் வழி வந்தவங்கன்னு எல்லோருமே சொல்றாங்க. இருக்க விருப்பம் இல்லைங்கிற கருத்தை நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா என்னுடைய கேள்வி ஒண்ணுதான், பட்டியல் அப்படிங்கிறது எதற்காக போடப்பட்டுச்சு? பிசிங்கிறது ஒரு பட்டியல் தான், எம்பிசிங்கிறது ஒரு பட்டியல் தான், ஷெடியூல்டு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பட்டியல் தான். எதற்காக பட்டியல் கொடுக்குறாங்க? இன்னைக்கு நீங்களே சொல்லுங்க, உங்களுடைய சமூகத்துல பிறந்து வளர்ந்து நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறாங்க, பட்டியல் சமூகத்தில் இருந்ததால் விளைந்த பலனா இல்லையா? நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து, அதாவது பட்டியல் சாதிகள் தொடங்கப்பட்ட போது வேற பட்டியல்கள் கிடையாது, பட்டியலிடப்பட்ட சாதிகள் பட்டியலில் இல்லாத சாதிகள், இதுதான் இந்த பார்வை. சரி, அதற்கு பிற்பாடு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் உருவாக்கப்படுகிறது. பிற்படுத்தப்பட்டோர் அதை வந்து பேக்வேர்டு கிளாஸ் தான் சொல்றான். இந்த நிலையில் இந்த சமூகத்திற்கு இதனால் தான் இடஒதுக்கீடு அப்படிங்கிற நீங்கள் பேச முடியாது. ஏன்னால் இந்த கருத்தை இந்த வரலாற்றை மீட்ட உலக பேரறிஞர் ஐயா தேவனேய பாவாணர் வந்து எஸ்சிப்பட்டியிலிருந்து படிக்கலை. அவர் ஒரு பேராசிரியராக ஒரு பேராசானாக இன்றைக்கு வரலாற்றில் இருக்கிறார். இந்த மொழியை இனத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேராசான். அவர் வந்து கிறித்தவத்தை தழுவியவர். அவர் வந்து பிசிப்பட்டியிலிருந்து தான் கல்வி பயின்றார்.
அதுபோல எங்களுடைய வரலாற்றை மீட்ட ஐயா தேவ ஆசீர்வாதம் எஸ்சிப்பட்டியில இருந்து படிக்கல, அவர் வந்து பிசிப்பட்டியில இருந்து தான் படிச்சாரு. அப்ப எஸ்சியில இருந்தால் தான் படிக்க முடியும், எஸ்சியில இருந்தால் தான் வேலைக்கு போக முடியும் என்கிற கருத்து என்பது அது ஒரு மாயை. எஸ்சிங்கிறது இழிவுங்கிறது மாயை இல்லையா? அப்போ இழிவு இழிவு அதாவது என்ன சொல்றீங்கன்னா எஸ்சிங்கிறது இழிவுங்க, நான் பிசி எழுதுறேன். அதாவது எஸ்சிங்கிறது இழிவுங்கிறது ஒரு மாயைன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இல்ல இல்ல, இழிவு இழிவு அதாவது இழிவாக அது ஒரு உளவியல் உருவாக்கப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்றேன், ஆமா ஆமா, உண்மை உளவியல் நோய், அது உண்மை இல்ல, அதாவது உளவியல் நோய் அது. சரி, நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு வந்து எஸ்சி பிசி எம்பிசி இந்த மூன்று பட்டியல்களிலும் மேம்பட்ட மக்களும் இருக்கிறார்கள், நடுத்தர வர்க்கத்தினரும் இருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களும் இருக்கிறார்கள். இந்த மூன்று பட்டியல்களிலும் சமூக இழிவை தாங்கி மீள முடியாத கீழ்நிலையில் கிடத்தப்பட்ட மக்களும் இந்த மூன்று பட்டியலில் இருக்கிறாங்க. ஆனால் பிசினா பிசியிலும் இருக்கிறாங்க, எம்பிசியிலும் இருக்கிறாங்க, எஸ்சியிலும் இருக்கிறாங்க தம்பி. ஆனால் பிசியில் இருக்கக்கூடிய அந்த மக்களை யாரும் அப்படி இழிவாக பார்க்கறது கிடையாது. பிசி பட்டியலை எம்பிசி பட்டியலில் ஒரு இழிவான சமூகம், இழிவை சுமந்து நிற்கிற சமூகம் காலத்தின் சூழலால் இடம்பெற்றிருக்குன்னா அந்த பட்டியலை யாரும் இழிவாக பார்க்கல. சரி, ஆனால் எஸ்சி என்றாலே இழிவு என்கிற உளவியல் இருக்கா இல்லையா? இங்கதான் அவர் கேள்விக்கு வரேன். இப்ப நான் வந்து அருள்மொழிவர்மன் ஆகிய நான் வந்து எஸ்சி பட்டியலில் இருக்கிறேன் சார். நான் வந்து பள்ளிக்கூடம் படிக்கிறேன், கல்லூரி படிக்கிறேன், என்னை வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கும் போதோ அதை மற்ற ஏதோ விஷயத்துக்காக யாரெல்லாம் எஸ்சி பட்டியல இருக்குன்னு கேட்கறாங்க. நான் எந்திரிச்சு நிக்கிறேன், சுத்தி இருக்கிற யாரோ ஒரு பைத்தியக்காரன் என்ன சொல்றான்னா இடஒதுக்கீடுல வந்தான் பாத்தியா அப்படின்னு கேட்கறான். ஐயோ, நம்ம இப்படி எல்லாம் பேசாங்களே, நான் எதுக்காக நான் வருத்தப்படணும்? எனக்கான உரிமை கொடுக்குது அரசியல் சட்டத்தின் அம்பேத்கர் அவர்களுக்கு கொடுத்த உரிமையா இருக்குது, நான் அதை படிச்சுட்டு மேல வரேன். யாரோ ஒரு பைத்தியக்காரன் நம்மளை அவமானப்படுத்துற மாதிரி பேசுறதுக்காக, அவருடைய உளவியல் நோய்க்காக நான் ஏன் தாழ்ந்தோம் நினைக்கணும்? நான் கேட்கிறேன், அந்த உளவியல் நோயை சரி செய்யணுமா வேண்டாமா? பட்டியல விளைவு சரியாயிடுமா? ஆமா, சமூகத்தினுடைய வரலாறும் பண்பாடும் மறைக்கப்படுகிறது. எப்படி மறைக்கப்படுது? ஷெட்யூல்டு கேஸ்ட்ங்கிறத ஏன் பட்டியல் சாதின்னு முதல்ல மொழிபெயர்க்கல? இப்பதான் பட்டியல்னு ஊடகங்களும் பேசுது, அரசும் பேசுது. இதுவரைக்கும் யாரும் அப்படி பேசல. எப்படி பேசுது? பேசப்பட்டது அரிஜனன் ஒரு காலத்துல பேசுறான், அரிஜன நல்லா இலக்கானு வைக்கப்பட்டது. அம்பேத்கர் குரல் கொடுத்தார், இங்கே மொழியாயர் பாவாணர் குரல் கொடுத்தார், தலைவர் பாலசுந்தரராஜ் குரல் கொடுத்தார். அந்த அதை வந்து அரசு அகற்றது. அகற்றது. இன்னும் அந்த சொல்லாளர்கள் தெருக்களுக்கு பெயராக இருக்குது, அதையும் இந்த அரசு அங்கீகரிச்சுக்கிட்டு இருக்கு. இது வந்து தமிழக அரசிற்கும் இந்திய அரசிற்குமே அவமானம் ஒன்று. அடுத்து இப்ப ஆதி திராவிடங்கிற ஒரு பெயரை வந்து இன்றைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. நாங்கள் தேவேந்திர குலவேளாளர் அரசாணையை பெற்றாலும் கூட ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்த தேவேந்திர குலவேளாளர்னு கொடுக்கக்கூடிய அவலம் இன்றைக்கு நீடித்து வருகிறது. இந்த இந்த எங்களுக்கு புரியாத, எங்களுக்கு தேவையற்ற, எங்களை இழிவாக ஒரு 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 சுட்டுகிற அடையாளங்களை திணிக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற வகுப்பை சேர்ந்த தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கறதுல என்ன இழிவு? என்ன இழிவுனா, ஏன் எம்பிசிக்கும் பிசிக்கும் நீங்க வேற பட்டங்களை சுட்ட மாட்டேன்றீங்க? அதை வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் சொல்றீங்களே, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்புன்னு சொல்றீங்களே, இதை பட்டியல் சாதின்னு ஒழுங்கா சொல்ல வேண்டியதானே? கேரளாவில் பட்டிக சாதிக்காரன்னு சொல்றான்ல, பக்கத்துல பாண்டிச்சேரியில வந்து ஆதி திராவிடர் சொல்றான். அவன் ஒழுங்கா வந்து ஆதி திராவிடர்ங்கிறத உச்சரிக்காமல் அவங்க பட்டியல் சாதினு சொல்றான். இந்திய அளவில் வந்து அதற்கான அந்தந்த மொழியில் ஒழுங்காக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கல. இங்கு திராவிட அரசியலை நடத்துவதற்காக தேவேந்திர குல வேளாளர்களை ஆதி திராவிடர் ஆக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்னன்னு கேட்கிறேன். அதை ஏற்க முடியாது. அது என்னுடைய பண்பாட்டை, வரலாற்றை, வாழ்வியலை அளிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி என்பதை நாங்கள் உணர்ந்து கிளர்ந்து எழுகிறோம். முனைவர் ரவிக்குமார் எம்பி அவர்கள் விசிக்கவனத்தில் சொல்றாரு, ஆதி திராவிடர் அப்படிங்கிறது வந்து ஒரு பொது பெயரா இருக்குது. உதாரணத்திற்கு அதுக்குள்ள பறையர் வராங்க, தேவேந்திர குல வேளாளர் வராங்க, மற்ற சமூக சேர்ந்தவங்களும் வராங்க, அதை ஏற்கலையா? அறிவிற்கு புறம்பான பேச்சு, அது யார் பேசினாலும் அறிவிற்கு புறம்பானது. 1922 ஆண்டு மார்ச் 25 தேதி அரசாணை எண் 817 படி பறையர் சமூகம் தங்களை ஆதி திராவிடர் என்று அரசாணை பெற்றுக்கொண்டது. இன்றைக்கு நாங்கள் எப்படி தேவேந்திர குல வேளாளர் என்று பெற்றுக்கொண்டோமோ, இதை போல அன்றைக்கு பறையர் சமூகம் பெற்றுக்கொண்ட அடையாளம் தான் ஆதி திராவிடர். அது அருந்ததியர் சமூகம் அதை உச்சரிக்கல, ஏற்கல. தேவேந்திர குல வேளாளரும் அதை உச்சரிக்கல, ஏற்கல. இந்த உண்மையெல்லாம் வந்து மூடி மறைக்கிற வேலை என்பதுதான் அது. ஒரு ஒரு அதுக்கு ஒரு கேடுகட்ட தலித் அரசியல், அது திராவிடத்தை தாங்கி பிடிக்கிற அரசியல்.
அதை வந்து நாங்கள் ஏற்க முடியாது, அதை உடைச்சு நொறுக்குவோம். ஆதி திராவிடர்ங்கிற பேர் இன்றைக்கு பட்டியலிடப்பட்ட 78 சாதிகளில் அகரவரிசை எண் 2வது இடத்துல இருக்குது. அந்த 2வது இடத்தை போட்டு நாங்கள் மொழிபெயர்ப்புக்கு இணையானது அப்படின்னு சொல்ல வேண்டிய இது வன்மமா இல்லையா? இதை நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் மல்லர் மீட்புக்களும் வழக்கு தொடுத்தது. அது அரசுடைய கொள்கை முடிவுன்னு தூக்கி உயர்நீதிமன்றம் தூக்கி வீசுது. அரசுடைய கொள்கை முடிவாக இருந்தாலும் இந்த கொள்கை முடிவை எடுக்க வேண்டியது மத்திய அரசு. மாநில அரசு அவருடைய விருப்பத்திற்காக இந்த சமூகத்தை இழிவுபடுத்த ஆதி திராவிடன் என்கிற சொல்லை திணிப்பது என்பது தேவையற்றது. இன்னும் சொல்லுகிறேன், திராவிடம் என்கிற சொல் தமிழ் மொழியில் கிடையாது. திராவிடம் என்று சொல்லக்கூடிய எவரும் தமிழர் கிடையாது. இப்படி இருக்கிற காலத்தில் ஆதி திராவிடர் என்கிற பெயரை அறியாமையில் அந்த சமூகம் வந்து அன்றைக்கு சொல்லி தொலைஞ்சிருச்சு. அதில் வந்து அதுக்கு வரலாறோ அதற்கு பண்பாட்டு அடையாளமோ எந்த கல்வெட்டு சான்றுகளோ எங்கு எதுவும் கிடையாது. பட்டியல் வெளியேற்றம், பட்டியல் இருக்கிறதுனால இழிவு, பட்டியலை வெளியேறிட்டா இழிவு போயிடும் நினைக்கிறது ஒரு மாயை இல்லையா? மாயை கிடையாது, தேவை, இந்த சமூகத்தினுடைய தேவை. அதுக்கப்புறம் என்ன முத்திரை ஊத்துறீங்க? தாழ்த்தப்பட்டோன்னு ஒரு முத்திரை ஊத்துறீங்க அந்த பட்டியலுக்கு. அப்போ மல்லர்கள் மட்டும்தான், அந்த பட்டியலில் இருக்கிறவங்க தான் தாழ்த்தப்பட்டவர்களா? பிசி பட்டியலில் தாழ்த்தப்பட்ட சமூகம் இல்லையா? வண்ணார் சமூகம், அம்பட்டியர் சமூகம்லாம் மிக உயர்த்தப்பட்ட சமூகமா? அப்போ அந்த மக்களுக்காக யார் பேசுறது? எம்பிசி பட்டியலில் பல சாதிகள் இருக்கு. இன்னைக்கு குறிப்பாக சொல்லணும்னா கருணாநிதியுடைய சமூகமான இசைவேளாளர் சமூகம் இருக்கு, அது தாழ்த்தப்பட்ட சமூகம் இல்லையா? அது ரொம்ப உயர்ந்த சமூகமா? என்ன வேலைன்றேன், இது என்ன பித்தலாட்டம்ன்றேன். பட்டியல்களை சொல்லி இந்த மண்ணின் மக்களை வீழ்த்துவதற்கு, மண்ணின் மக்களுடைய அரசியல் எழுச்சியை தடுப்பதற்கு இந்த விலங்கு போட்டப்பட்டிருக்குது, அதை உடைத்து நொறுக்க வேண்டும் என்று நாங்கள் வந்து போராடி வருகிறோம். மற்ற இப்போ புதுசாக வந்து தலித்துங்கிற ஒரு வெளிநாட்டு சொல்லை சொல்லி இங்கே வந்து ஒரு முதலீடு அரசியலை செய்தார்கள். இதெல்லாம் செய்தவர்கள் யாரு? இனத்துக்கு தலித்துன்னு சொல்லணும், அது என்ன மொழி, அதற்கு என்ன பொருள், அதை சொல்ல வேண்டிய தேவை என்ன? தம்பி, எனக்கு எங்கள் அப்பா அம்மா பேர் வச்சிருக்கிறாங்க. எவனோ வந்து ஏதோ ஒரு மொழி சொல்லில் என்னை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பெயரை சூட்ட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ நீங்க வந்து எங்களுக்கு இந்த பட்டியல் வேண்டாம், நாங்கள் பட்டியலிருந்து வெளியேறோம்னு சொல்றீங்க. இப்போ ஏற்கனவே இன்னும் இந்த பட்டியலில் இருந்து கொண்டே இந்த பலனை அனுபவிக்காம நிறைய மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு செய்யக்கூடிய துரோகமா தெரியலையா? இல்ல, அப்படி இல்ல, பட்டியலில் இருப்பதால் இந்த சமூகத்திற்கு துரோகம் இழைக்கப்படுகிறது. இன்றைக்கு உள்ஒதுக்கீடு என்று சொல்லக்கூடிய அருந்ததிகளுக்கான உள்ஒதுக்கீடு 3 விழுக்காடுன்னு சொல்லக்கூடியது எந்தவித வரையறையும் இல்லாமல் சட்டத்திற்கு புறம்பானது, சமூக ரீதிக்கு எதிரானது. இதை நாம வந்து பேசணும்னா தனி விவாதம். அதுல உள்ஒதுக்கீடுல கூட பெரிய பாதிப்பு கிடையாது. சுழற்சி முறைன்னு சொல்றான், ரோசல் சிஸ்டம். அது என்னுடைய வேந்தர் குலத்தின் இருப்பிடம்ங்கிற நூலில் வந்து புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கிறேன். பள்ளர்கள் மட்டுமல்ல, பறையர்களும் அரசு பணிக்கு போக முடியாமல் 10 ஆண்டுகள் மிகப்பெரிய இழப்பை இந்த 2 சமூகமும் அந்த உள்ஒதுக்கீட்டால் வந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. இது வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் விகிதாச்சார முறைப்படி தேவேந்திர குல வேளாளர்களுக்கான எண்ணிக்கை வலிமையை அடிப்படையாக வைத்து எங்களுடைய இடப்பங்கீட்டை தனியாக கொடு. ஒவ்வொரு சமூகத்திற்குமான சமூக நீதியை நீ வந்து தனியாக பிரித்து வழங்கு. நாங்கள் இந்த பட்டியலில் இருக்க விரும்பவில்லை. இந்த இழி சொற்களை தாங்க இனிமேல் முடியாது. ஏன்னா 100 ஆண்டு காலம் நாங்கள் இந்த இழி சொற்களை எதிர்த்து போராடி இருக்கிறோம். அரிஜனனை நொறுக்கி இருக்கிறோம், ஆதி திராவிடன் நொறுக்க வேண்டிய தேவை இருக்குது. புதுசா தலித்னு சொல்றீங்க, தாழ்த்தப்பட்டவன் சொல்றீங்க. அறிஞர்கள் வந்து நம்ம நீங்க சொல்றீங்க, அறிஞர்கள் சொல்ற பூமணியை சொல்றாரு தலித் என்பது ஒரு பம்மாத்து வேலைன்னு சொல்றாரு. அறிஞர் குணா சொல்லுகிறாரு தலித் என்பது தமிழ் வேர்களில் வெந்நீர் பாய்ச்சுவதை போன்றது என்று சொல்லுகிறாரு. ஐயா குருசாமி சித்தர் தலித் என்பது இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டும் போலித்தனம்ன்றாரு. இல்ல, சொற்களின் மீது உங்களுடைய கோபம் எனக்கு வந்து புரியுது, அதுக்கான காரணங்களை நீங்க விளக்குறீங்க. ஆனா தம்பி, ஒரு 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 ஒருவத்துக்காக பட்டியலில் ஏறணுமா நான் கேக்குறேன். ஆமாம், அந்த பட்டியல்ல வந்து அப்படி ஒரு ஒரு அது ஒரு அதாவது நோய் படுத்தப்பட்டுச்சு. நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா, உள்ள இருக்கனால இழிவா பாக்குறாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா. இதே இழிவா பார்க்கக்கூடிய மக்களின் மனநிலையை மாறும்னு நினைக்கிறீங்களா நீங்க? நான் உறுதியாக மாறும். இன்றைக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வெளியில போகையில மிகப்பெரிய தமிழகத்தை கைப்பற்றுகிற சமூகமாக, தமிழக அரசியலை கைப்பற்றுகிறதா எங்களுடைய வேட்கை. இது என்னுடைய நாடு, இது என்னுடைய மண், இந்த நிலத்தை நான் ஆளணும். நான் போய் இன்னும் எவன்ட்டே போய் நான் இடஒதுக்கீடு கூட்டிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய எங்கள் தாத்தங்காலம், எங்கள் பூட்டங்காலம். இது தேசிய தலைவர் பிரபாகரனுடைய காலம். எங்களுக்கு இந்த மண்ணை ஆள வேண்டும் என்கிற சிந்தனையை ஈழத்தமிழர்கள் தங்களுடைய உயிர் தியாகத்தால் விதைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். எனக்கான அதிகாரம் வேணும் தம்பி. இடஒதுக்கீடுனா யார், யார் நாட்டில் யார் வந்து இடஒதுக்கீடு ஒதுக்கீடுங்கிற சொல்லையை நான் ஒதுக்கி தள்ளுறேன். இடப்பங்கீடு, எனக்கு சலுகைங்கிற பேச்செல்லாம் இல்லை, என்னுடைய உரிமை. அதுதான் நானும் சொல்றேன், உரிமையா இருக்கிற விஷயத்த நீங்க விட்டு கொடுத்து நான் வெளியில வரேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது உள்ளுக்குள்ளேயே இன்னும் இடஒதுக்கீடு அனுபவிக்காத மக்கள் செய்யக்கூடிய துரோகமா தெரியலன்னு கேக்குறேன். எனக்கு அங்க அங்க என்னுடைய உரிமையே இல்லையே, நான் இழந்து நிற்கிறேனே, சுழற்சி முறையால் இழந்து நிற்கிறேன். 18 விழுக்காடு என்று சொல்லுகிறார்கள், 18 விழுக்காடு நிரப்பப்படல. இப்போ எனக்கான மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டாலும் நீங்க பாதிப்படைஞ்சு, உறுதியாக மிகப்பெரிய பாதிப்படைஞ்சு, மிகப்பெரிய பாதிப்பு. அது புள்ளி விவரத்தோட நான் வந்து வேந்தர் குலத்தின் இருப்பிடத்தில் பதிவு செய்திருக்கிறேன். மக்கள் தொகை என்னன்னு உங்களுக்கு தெரியும், நான் வெளிப்படையா உங்கள்கிட்ட குற்றச்சாட்டு முன்வைக்கிறேன். அந்த மக்களின் தாய்மொழி வேற இருந்தாலும் எதிர்க்கிறீங்க? அப்படி இல்லை,
உரிமையை தனியா கொடுங்க. நீங்க யார் ஒவ்வொரு சமூகத்திற்குமான சமூக நீதியை பகிர்ந்தளிங்க. தமிழகத்தில் வாழக்கூடிய எல்லா சமூகத்திற்குமான நீதி, அதை விட சட்டநாதன் ஆணையம்னு ஒன்று இருக்குது, அதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை என்பது தமிழ் தேசிய அரசு மலர்கிற போதெல்லாம் அது வரும். கர்நாடகாவில் என்ன நடக்கு, ஆந்திராவில் என்ன நடக்குங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது அதுக்குள்ளே நாங்கள் வரல. நீங்கள் அருந்ததியர்களுக்கு கொடுப்பது தனி ஒதுக்கீடாக கொடுத்தால் அது எங்களை பாதிக்காது. அதாவது பிசி பட்டியலில் வந்து கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பது போல் அது தனி ஒதுக்கீடு. இது உள் ஒதுக்கீடில் சுழற்சி முறை என்று சொல்லுவது எங்களுடைய எப்படின்னா குறிப்பு தம்பி, அதாவது வந்து அந்த பதவிகள் வந்து சுழற்சி முறையில் வந்து இப்போ ஒரு குறிப்பாக ஒரு பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா இணைப்பேராசிரியர்கள் வந்து ரெண்டே பதவி தான் கொடுக்குறான், துணை பேராசிரியர்கள் நாலு பதவி கொடுக்குறான். இந்த இதில் வந்து பிசிக்கு ஒரு பதவி, ரெண்டாவது வந்து எஸ்சினா எஸ்சி ஏயில் அருந்ததிகளுக்கு போகுது, அடுத்து எம்பிசிக்கு போகுது, அதற்கடுத்து பிசிக்கு போகுது, அதற்கடுத்து தான் எஸ்சியில் பல்லர் பறையருக்கு மற்றவங்களுக்கு வரும், அதுக்குள்ளேயும் அருந்ததியர் வரலாம். இந்த சுழற்சி முறை வந்து உங்களுக்கு வெறுமனை வந்து 18 விழுக்காடு அப்போ ஒரு 100 பதவி இருக்குது அப்படின்னா 18 விழுக்காடு பல்லர் பறையர் சக்கிலே இருக்குது அப்படிங்கிற வந்து அதில் சிக்கல் இல்லை. இந்த சுழற்சி முறைன்னு வர்றபோது மீண்டும் மறு ஆண்டு அந்த பதவிகள் போடப்படுகிற போது பழையபடி முதலிருந்து பிசி எஸ்சிஏ எம்பிசி பழகு பிசி ஆறாவது இடத்து ஆறாவது பதவியே இல்லை. அந்த அந்த புள்ளி விவரத்தை வந்து நம்ம எடுத்து பேசுறோம்னா அது வந்து உங்களுக்கு அது அது புலப்படும். ஸோ நீங்கள் வந்து இந்த பட்டியல் சமூக வெளியேற்றம் அப்படிங்கிறது தான் தீர்வை கொடுக்கும், அப்போது தான் சமூக ரீதியான மாற்றம் உருவாகும் அப்படின்னு நீங்கள் முழுமையாக உறுதியாக. இப்போ நீங்கள் வந்து மலர் மீட்பு களம் அப்படிங்கிற அமைப்பின் பேராக வச்சுருக்கீங்க. நீங்கள் பேசும்போது வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறதுனால கேட்குறேன், திரு பிரபாகரன் அவர்களை பேரெல்லாம் பயன்படுத்துறீங்க, ஆனால் பேர் பின்னாடி செந்தில் மல்லர்னு போட்டுக்கிறீங்களே. மல்லர் என்பது என்னுடைய இலக்கிய பேர். தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய மருதநல மக்களை அடையாளப்படுத்தக்கூடிய என்னுடைய பண்பாட்டு அடையாளம். நம்ம ரெண்டு பேரும் இப்ப வெளியில போவோம், உங்க பேரை நான் சொல்றேன், என் பேரை நான் உங்கள்கிட்ட சொல்றேன், என்னங்க உங்க பேர் பின்ன ஜாதி பேர் போட்டிருக்கீங்கன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? யாரு கேட்பா? சாதாரண மக்கள் என்கிட்ட கேட்கறவங்கள்ட்டலாம் அது இலக்கிய பேர், அது என்னுடைய பண்பாட்டு அடையாளம்ங்கிறத சொல்றேன். மல்லர்னா என்னன்னு கேட்கறாங்க, மல்லர்னா உழவர் வீரர் என்று பொருள் என்று நான் சொல்லுகிறேன், அதை பெருமையா தான் கருதுறாங்க. நான் சொல்றேன், இப்ப ஒவ்வொருத்தரும் இப்படி நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய பேருக்கு முன்னாடி உங்க சமூகத்தின் பேரை குறிக்கிறவங்க ஒரு பேரை போட்டுக்கிறீங்க, அதன் மூலமா நீங்க வெளி உலகத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தம்பி, தமிழ் இலக்கியங்கள் முழு மல்லருங்கிற பெயர் சங்க இலக்கியங்கள் இருந்து இடைக்கால இலக்கியத்திலிருந்து பிற்கால இலக்கியம் புராணங்கள் பள்ளி இலக்கியங்கள் வரை இந்த மக்களுடைய வாழ்வியலை வரலாற்றை தழுவிய ஒரு பண்பாட்டு அடையாளம், என் மரபினுடைய அடையாளம். இப்ப எல்லாரும் அந்த மாதிரி எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்கான், எங்கள்கிட்ட மட்டும் தான் நீங்க கேள்வி கேட்கறிய. இன்றைக்கு இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி, மோடி என்பது சாதியினுடைய பெயர். மகாத்மா காந்தி என்பது, காந்தி என்பது சாதியினுடைய பெயர். வங்கத்தினுடைய சிங்கம் என்று சொல்லுகிறமே மம்தா பானர்ஜி, பானர் பானர் என்பது சாதியினுடைய அடையாளம். வெங்கைய நாயுடு அவர்கிட்ட போய் நீங்க கேள்வி கேட்கறது இல்ல, ஏன் சாதியை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதை எடுங்கன்னு சொல்றது இல்ல. ஆக்சுவலி எதுக்காக தமிழ்நாடு, தமிழ்நாட்டையும் சொல்றேன், எதுக்காக முற்போக்கு மாநிலம்னு சொல்றாங்கன்னா, நான் சொல்றேன் பேருக்கு பின்னாடி சாதி இல்ல, அதெல்லாம் முற்போக்குன்னு சொல்றாங்க. இல்ல, அது முற்போக்கு கிடையாது, அது பிற்போக்கு. நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டிலேயும் காமராஜர் நாடார் என்கிற பேர்ல தான் அவர் முதலமைச்சர் ஆனாரு, அவருக்கு எல்லா சமூக மக்களும் தான் வாக்களிச்சாங்க. ஏன் முத்துராமலிங்க தேவருங்கிற பேர் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் உச்சரிக்கிறாங்க. முத்துராமலிங்க தேவருக்கு தேவேந்திர குலவேளாளர்கள் பெருவாரியாக வாக்களிச்சாங்க. ஏம் காமராஜர் நாடார் முத்துராமலிங்க தேவர் என்கிற பேர் இருக்கிற போது செந்தில் மல்லருங்கிற பேர்ல மட்டும் உங்களுக்கு என்ன சிக்கல்? இல்லடா, என்ன கேக்குறேன்னா, இது வந்து எப்படி நீங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசுறதுக்கு உதவும் நினைக்கிறீங்க? தமிழ் எதுக்கு நீங்க பிரபாகரன் உங்களை ஏத்துக்கிறீங்க, அவர் எதுக்கு ஃபாலோவர் சொல்றீங்க? ஆமா, பிரபாகரனுடைய பேரு பின்னாடி பிள்ளைன தான் போட்டுக்கிறீங்க. அதான் சொல்றேன், அதான் தம்பி, வேலுப்பிள்ளை என்று அவருடைய தந்தைக்கு அந்த அடையாளம் வந்து சூட்டப்பட வேண்டிய தேவை இருந்தது, சுட்டியிருக்கிறாங்க. இன்றைய காலத்தில் தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய ஐயா நெடுமாறன் என்பது நெடுமாறன் பிள்ளை என்று அவர் போட வேண்டிய தேவையில்லை, அவர் சமூகத்திற்கு அப்படி ஒரு தேவையில்லை. ஆனால் அவருடைய அப்பா காலத்தில், அவருடைய தாத்தா காலத்தில் அப்படி ஒரு தேவை இருந்தது. அண்ணன் செந்தமிழன் சீமான் இருந்தா கூட சீமான் நாடார்னு அண்ணன் போட வேண்டிய தேவை அந்த சமூகத்திற்கு இன்றைக்கு இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, சொல்ற யாரு தமிழர் அல்லாதவர்கள் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காகவே சாதியை கொண்டு நிறுத்துறீங்க. ஆமா, அதுல என்ன தப்பு? நான் என்ன சொல்றேன், இங்கு வந்து தமிழ் தேசிய விடுதலை என்பது சமூக விடுதலையோடு கூடிய தமிழ் தேசிய விடுதலை இங்க தேவைப்படுது. இது சாதி தேசியம் சமூக இல்ல 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 தமிழ் தேசியம் கிடையாது. யாரு சொல்றது? நாங்கள் பேசுவது மட்டும்தான் தமிழ் தேசியம். சாதி தம்பி, சாதி நிலை என்பது ஏற்றத்தாழ்வை கற்பிப்பது, குடிநிலை குடிநிலை என்பது பாவாணர் அவர்கள் பேருக்கு முன்னாடி சாதி போட்டு சொன்னாரா? இது பாவாணர் சொன்னாரா?
இந்த சாதி ஒழிப்பு என்பது ஆகாவளி கோட்பாடு. இது ஆரிய திராவிட தலித்தேயத்தினுடைய பித்தலாட்ட வேலை. இதை ஏற்க முடியாது. தமிழுக்கு ஜாதி இருக்கா இல்லையா? எப்படி தமிழுக்கு ஜாதி இருக்கா இல்லையா? தமிழருக்கு குடி அடையாளம் இருக்குது, பண்பாட்டு அடையாளம் இருக்குது. சாதி நிலை என்பது தெரிந்த பிற்காலத்தில் தெரிந்தது தம்பி. இன்னைக்கு அத குடிநிலைன்றீங்களா? ஆமாம், என்னுடைய பண்பாடு அழிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய வரலாறு அழிக்கப்பட்டிருக்கிறது. மல்லர் என்கிற சொல்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பண்பாட்டையும் வரலாற்றையும் அரசியலையும் மீட்டெடுப்பதற்கு நான் தமிழ் தேசிய பொதுநீரோட்டத்தில் மல்லர் என்கிற இலக்கிய எழில் பெயரை ஏற்று இயங்கக்கூடிய ஒரு தேவை இருப்பதால். தம்பி நீங்க சாப்பிட்டு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு பசி இல்லை, நான் பட்டினியா பயணம் பண்ணி வந்திருக்கிறேன், எனக்கு உணவு தேவைப்படுது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் அதற்கு நாம் பொறுப்பு கிடையாது. பாக்க வச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களால பேர் போட்டுக்க முடியுது, நீங்க போட்டுக்கிறீங்கன்னு. என்னால அருள் பறையர்னு போட்டுக்க முடியல, என்னால வந்து அருள் மத்த மல்லர்னு போட்டுக்க முடியல, அருள் செட்டியார்னு போட்டுக்க முடியல, அருள் முதலியார்னு போட்டு நான் கூச்சப்படுறேன். நான் எப்படி போட்டுக்கிறது? இல்ல, நீங்க அந்த அதாவது எனக்கான தேவை, எனக்கு இந்த தலைமுறையில் இந்த தலைமுறைக்கான தேவை. முன்னாடி நீங்க ஒண்ணு போட்டுக்கிறீங்கன்னா எனக்கு அது அச்சுறுத்தலா இருக்கு. அவர் ஒருத்தர் வந்து அவரோட குலப்பெருமையை குடிப்பெருமையை பேசுறாரு, நாம வெறும் தமிழர்களா மொழியால இணையலாம்னு பார்த்தா அவர் திடீர்னு ஒரு ஜாதியை கொண்டு வந்து நிறுத்துறாருன்னு. இது மொழி தமிழ் சமூகத்துக்குள்ளேயே அது ஒரு பிரிவினையை உண்டாக்குமா உண்டாக்காதா? அது பேச்சுக்கே இல்லை. தமிழ் தேசிய பேசக்கூடிய சிந்தனையாளர்கள் எல்லாமே மல்லர் மீட்பு கழகத்தினுடைய இந்த இயங்கியலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொல்ற இந்த விஷயத்த சீமான் எதிர்க்கிறாரு. யார் சொன்னா? சீமான் சொன்னாரு. சீமான் எதிர்க்கிறவரும் பேசுனா உங்களுக்கு காமிக்கவா? பேருக்கு பின்னாடி சாதி போட்டுக்கொள்வது வந்து ஒரு உதவாத, ஒரு கீழ்த்தரமான, ஒரு மடமையான வேலைன்னு சொல்றாரு. இல்ல, அது வந்து அது புரிதல் இல்லாத வீடியோவும் உங்களுக்கு காமிக்கிறேன், தயாரா இருக்கிறேன். இல்ல, அவர் அண்ணன் வந்து திராவிட இயக்கத்தில் இருந்து வந்தவர், பெரியார் திராவிட கழகத்திலிருந்து வந்ததுனால அந்த தாக்கத்தில் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு. சீமான் பேசுறது தவறான தமிழ் தேசியங்கிறீங்க. அதாவது இப்படி பேசுவது வந்து மாற்றி அமைக்கப்படணும்னு சொல்றோம். பேர் மட்டும் ஜாதி போட்டுக்கோன்னு சொல்ல வரீங்க நீங்க? அப்ப சீமானுக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்க. தம்பி, நான் மீண்டும் சொல்லுகிறேன், சமூக விடுதலையோடு கூடிய தமிழ் தேசிய விடுதலை தமிழ் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் தேவைப்படுகிறது. அந்த சமூக தோழர் தமிழரசன் பேசும் தமிழ் தேசியமா? நான் சொல்லுகிறேன், சொல்றதெல்லாம் தமிழ் தேசியம்னு சொல்றீங்க. நான் நீங்க பேசுறது தமிழ் தேசியம் அப்படியே மாறும். நாங்கள் சொல்லுவதுதான் சரியான தமிழ் தேசியம் என்பதை நாங்கள் உணர்த்துவோம், அல்லது தவறு இருந்தால் சுட்டி காட்டட்டும். நான் மீண்டும் சொல்றேன், இங்கு சமூக விடுதலையோடு கூடிய தமிழ் தேசியம் தேவைப்படுகிறது. சமூக விடுதலை இங்கு வட தமிழ்நாட்டில் பறையர் சமூகத்திற்கும் தென் தமிழ்நாட்டில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா இதை வந்து மாற்றிட்டு நீங்க சாதி ஒழிப்பு அப்படின்லாம் எல்லா கைகளிலும் ஆயுதத்தை கொடுத்துட்டு நீ மட்டும் ஆயுதத்தை கையில் எடுக்காதுன்னு சொல்லுவது என்பது ஏற்புடையதல்ல. இல்ல, நீங்க போற பாதை தவறுன்னு நீங்களே வந்து உங்களுடைய அறிஞர்களா ஏற்றுக்கொண்ட பல பேரே சொல்லியிருக்காங்க. நீங்க அறிஞர் குணாவை ஃபாலோ பண்றீங்க. அறிஞர் குணா எங்கயாச்சும் பேர் பண்ண சாதி போட்டுக்குன்னு சொல்றாரு. அறிஞர் குணா சொல்றது கிடையாது. அருகோ சொல்றாரா? சொல்றது கிடையாது. இல்ல, பாவானா சொல்லியிருக்கிறாரா? சொன்னது கிடையாது. பிரிஞ்சுதான் சொல்லியிருக்கிறாரா? சொன்னது கிடையாது. அப்ப உங்களுடைய முன்னவர்கள் எடுக்காத ஒரு ஆயுதத்தை இதுதான் ஆயுதம் எடுக்கிறது தவறு இல்லையா? இல்ல இல்ல, அவங்களுக்கு இது அவங்க காலத்தில் அவர்கள் சிந்திச்சது. நான் என்ன சொல்றேன், அறிஞர் குணா மீண்டலும் பாண்டியர் வரலாறு என்கிற நூலுக்கு செந்தில் மல்லருடைய நூலுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கிறாரு. ஐயா அருகோ செந்தில் மல்லருடைய மீண்டலும் பாண்டியர் வரலாறுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கிறாரு. அது நட்பின் அடிப்படையில் வழங்கலாம். அப்படி இல்ல, அப்படி இல்ல, அப்படி இல்ல, உங்க கொள்கை அவர் ஏற்கல. இல்ல தம்பி, ஏற்காம இப்படி கொடுப்பாங்க? அண்ணன் செந்தமிழன் சீமானே மீண்டலும் பாண்டியர் வரலாறுக்கு, மல்லர் பல்லர் என்கிற இந்த இலக்கிய வரலாற்றுக்கு, பல்லர்கள் தான் பாண்டியர் என்கிற வரலாற்றிற்கு அணிந்துரை வாழ்த்துரை கொடுத்திருக்கிறாரு. இந்த வரலாற்றை தான் அண்ணன் இன்றைக்கு பொது நிகழ்வுகளில் பேசி மல்லருடைய வரலாற்றை, தேவேந்திரகுல வேளாளருடைய வரலாற்றை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு பொதுமேடைகளில் அண்ணன் செந்தமிழன் சீமான் தொடர்ந்து முழங்கி வருகிறாரே, அது இந்த மல்லர் குடியினுடைய வரலாறு தானே? அதை நீங்க ஏன் சாதியமா பாக்குறீங்க? வரலாற மல்லர்கள் மல்லர் என்ற அடையாளத்தோடு தமிழ் தேசியத்தை எப்படி நீங்க வந்து முன்னெடுக்கலாம்னு கேக்குறீங்க? அது சாதி தேசியம்னு நான் சொல்றேன். அது கிடையாது. சாதி என்கிற சொல்லுக்கும் மல்லர் என்கிற இலக்கிய எழில் பெயருக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. சாதியம் என்று நீங்கள் சொல்லக்கூடியது பிற்காலத்தில் திரிபு. இது வந்து எந்த சாதி பட்டியலில் இருக்கு மல்லருங்கிற பேரு? தமிழ் இலக்கியங்கள் இருக்குது. இது இலக்கிய பெயர், இது இலக்கிய பண்பாட்டு அடையாளம், வரலாற்று பெயர். அதை வந்து நீங்கள் முதல்ல ஒத்துக்கிறணும். அடுத்து இந்த மல்லர்களுடைய உழவர்கள்,
உழவர் என்று சொல்லக்கூடிய இந்த மன்னர்களுடைய அரசியல் அடிப்படை அரசியல் தான் தமிழ் தேசியம். இதை வந்து நான் வந்து பல இடங்களில் வந்து நம்ம அதை வந்து விளக்கி வருகிறோம். மன்னர்களுடைய நெல் பண்பாடு தான் தம்பி தமிழ் பண்பாடு. தமிழுக்கென்று தனி ஒரு பண்பாடு கிடையாது. மன்னர்களுடைய நெல் பண்பாடு தான் தமிழ் பண்பாடு. மன்னர்களுடைய வேளாண் நாகரிகம் தான் தமிழர் நாகரிகம். மன்னர்களுடைய உழவு சொற்களும் உழவு சார்ந்த தொழிற் சொற்களும் தான் நாம் இன்றைக்கு பேசுகிற தாய்த்தமிழ் மொழி. நாம் பேசுகிற தாய்த்தமிழ் மொழியினுடைய 80 விழுக்காடு சொற்கள் உழவு சொற்கள் என்பதை முழிஞாயிறு பாவாணர் வந்து விளக்கியிருக்கிறாரு. அப்ப இந்த மன்னர்களுடைய உழவர் திருநாள் தான் இன்றைக்கு உலக தமிழர்கள் கொண்டாடுகிற பொங்கல் பண்டிகை என்று சொல்லக்கூடிய உழவர் திருநாள். இந்த மன்னர்களுடைய ஏறுதழுவல் தான் இன்றைக்கு வீர விளையாட்டு என்று சொல்லக்கூடிய சல்லிக்கட்டு. மன்னர்களுடைய அரசியல் தான் தமிழர் அரசியல், தமிழர் தேசிய அரசியல். இது இதை வந்து இந்த அடிப்படையை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். மன்னர்களுடைய மன்னர்களிலிருந்து கிளைத்த குடிகள் தான் பல்வேறு தமிழ் குடிகள். இன்றைக்கு வந்து நீங்க வந்து எல்லோருமே நாம வந்து குறவர்கள் தான். அடுத்த நிலையில நாம வந்து இடையர்களாக வாழ்றோம். அடுத்த நிலையில உழவு செய்ததால் நம்ம வந்து மன்னர்களாக இருக்கிறோம். அடுத்து மீன்பிடிக்க போகையில வந்து நம்ம மீனவர்களாக இருக்கிறோம். உழவு என்கிற பண்பாடு தோன்றுகிற போது அங்கு வந்து துணை தொழில்கள் தோன்றுது. கலப்பை செய்ததுக்கு ஆசாரி தேவைப்படுது. உரல் வந்து செய்யறதுக்கு வந்து தச்ச கொல்லர்கள் தேவைப்படுதாங்க. உங்களுக்கு மண்பண்ணை செய்யறதுக்கு குயவர்கள் தேவைப்படுதாங்க. இப்படி மன்னர் குடிகள் இருந்து பல்வேறு 18 தமிழ் குடிகள் தோன்றுது. இதுதான் தமிழனுடைய வரலாறு. இந்த வரலாற்றை விளங்கிக் கொள்ளாமல் வரலாற்றின் அடிப்படையில் ஒரு மண்ணுக்கான மண் விடுதலைக்கான அரசியலை மன்னர் மீட்புக்களும் மிக ஆழமாக ஆய்வின் அடிப்படையில் முன்வைத்து வருகிறது. தமிழ் தேசியம் என்பது கடந்த பல ஆண்டுகளாக பேசப்பட்ட தமிழ் தேசியம் ஏன் வந்து அரசியல் வடிவம் பெறல, ஏன் வெற்றி பெறல என்றால் வரலாற்றின் அடிப்படையில் இங்கு தமிழ் தேசியத்தை யாரும் முன்வைக்கல. வரலாற்றை மறைத்து கொண்டு இந்த வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சிறப்போடும் பண்பாட்டோடும் வாழ்ந்த மக்களை இழிவுபடுத்தி கொண்டு அவர்களுடைய அடையாளத்தை அழித்துக் கொண்டு இங்கு ஒரு அரசியலை முன்னெடுத்ததால் தான் அந்த அரசியல் வடிவம் பெறல. இதை புரிந்துணர்ந்துதான் அண்ணன் செந்தமிழன் சீமான் இன்றைக்கு தேவேந்திரகுல வேளாளருடைய வரலாற்றை இந்த மள்ளர்கள் தான் பள்ளர்கள், இந்த பள்ளர்கள் தான் பாண்டியர்கள் என்பதை பொதுத்தளத்திலே மிக துணிச்சலாக அண்ணன் எடுத்து முன்வைத்து வருகிறார். இது வந்து சாதிய வெறித்தனத்தை எல்லாம் தகர்த்தெறிந்து சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும், தமிழ் சமூக ஐக்கியத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கிறது, ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு பண்பாடு இருக்கிறது. நீங்கள் பறையர் என்று வெளியே சொல்ல முடியலன்னு சொல்றீங்க, அது உங்களுடைய அறியாமை. பறை என்பதில் பறையர் என்பதில் எந்த இழிவும் கிடையாது. பறைய பறை என்றால் பேசு, நம்ம பேசுகிறதுக்கு பேர் தான் இன்னொரு பறை. அந்த தமிழ் சொல் அப்படியே மலையாள மொழியில் இன்றைக்கும் வந்து நடைமுறையில் இருக்குது. அப்போ பறையர்கள் அந்த மக்கள் வந்து அன்றைக்கு வந்து அந்த தொழில் என்பது அவர்கள் அரசரிடத்திடமிருந்து அரசர் சொன்னதை மக்கள்கிட்ட பேசுறது, மக்கள் சொன்னதை அரசர்கிட்ட பேசுறது, இதுதான் அந்த மக்கள் செய்த தொழிலாக இருந்தனால அவர்கள் இசைத்த கருவிக்கே அந்த பறை என்கிற பெயர் வந்தது. அதனால பறையர் என்பதில் எந்த இழிவும் கிடையாது. அது வந்து அப்படி ஒரு உளவியல் இங்கே உருவாக்கப்பட்டது. நான் அதான் சொல்றேன், அந்த இழிவுன்னு நான் எங்குமே பதிவு பண்ணவும் விரும்பல, பதிவு பண்ணவும் நான் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய சமூகம் ஒண்ணு ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னா அதை நான் வெளிப்படுத்திக்க விரும்பல. நான் இந்த சமூகம் ஆரிய திராவிட தலித்திய பித்தலாட்ட கோட்பாடுகள் அப்படி ஒரு அரசியலை விதைத்து இங்க வைத்திருக்கிறது. வள்ளலார் பேர் ஜாதி கிடையாது, திமுகா பேர் ஜாதி கிடையாது. அதாவது தேவையை ஒட்டி அந்த அடையாளங்கள் போடப்படும். சாதா இதே அரசியலை வந்து சாதி ஒழிப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கல. தமிழ்நாடு பறையர் பேரவையில் அண்ணே ஐயா மறைந்த தமிழ் தேசிய போராளி சாமுவேல் பறையர்னு ஏன் போட்டு அவர் இயக்கம் நடத்தலையா? பறையர் முரசு என்று அவர்கள் பத்திரிகை நடத்தலையா? அதெல்லாம் இல்லை. கருத்து இருவா இருவேறு கருத்து. குடி அடையாளம் மள்ளர்குடிக்கும் பறையர்குடிக்கும் தேவைப்படுகிறது. அதை புரிந்து கொண்டு இன்றைக்கு முழுமையாக தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆதி திராவிடர் தலித் என்கிற அடையாளத்தை தூக்கி வீசிவிட்டு தன்னுடைய சுய அடையாளத்தோடு தமிழன் என்கிற முகத்தோடு இன்றைக்கு வந்து வெளியில் வந்திருக்கிறாங்க. பறையர்குடியும் இதை புரிந்து கொண்டு ஆதி திராவிடர் தலித் என்கிற அடையாளத்தை தூக்கி வீசிவிட்டு தன்னுடைய பறையர் என்கிற அடையாளம், ஐயா குணா சொல்லுவதுபோல் தங்களுடைய முன்னோர்களுடைய வடிவமான மறையர் என்கிற அடையாளம், வள்ளுவர்கள் வள்ளுவ கணியர்கள் கணியன் பூங்கொன்றனாருடைய வழித்தொன்றர்கள் என்கிற பெருமையோடு தங்களுடைய பெருமையும் சிறப்பையும் முன்னெடுத்து அந்த சமூகம் வரணுமே ஒழிய நீங்கள் ஒளிந்து கொண்டு இங்கே வந்து தன்மானத்தோடு வாழ்ந்துட முடியாது, தமிழ் நிலத்தை ஆள முடியாது. நீங்கள் அடையாளத்தோடு நின்றால் மட்டும்தான் அந்த சமூகம் உயர்ந்த நிலைக்கு போகும். நிச்சயமா பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. அதே போல் பட்டியல் சமூக கோரிக்கையை குறித்து உங்களுடைய விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. தலித் ஆதரவுடர் என்ற அடையாளங்கள் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய சுயமான அடையாளங்களே போதும், எங்களுடைய குடியலங்களே போதும்னு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நன்றி தம்பி, வணக்கம்.
அணிநபர்களே, மீண்டும் ஒரு கொடிப்பறக்கது சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.